viewers, welcome and welcome to Azhaikalam Samaikalam with me, Kani Mori. Iniki super superana recipes la kekkrathukaga neenga romba avala wait panikirupinga. Ungalaude recipes kala vandu superana ingredients solrathukaga nama chefum vandu avala wait panikittirukkaru. And netra keta kelvikana vidaiyum iniki nama therinjikka porom. And iniki enna pudhu kelvi chef kekka porar abdingiradha ellame iniki nama show la paakka porom. But idella paakkona nama chef kitta pesam. So chef nama show ku welcome pannidalam. Vanakkam chef. Vanakkam ma, eppadi irukkeenga? Nalla irukke chef. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. ஓகே செஃப். சோ இன்னிக்கான டிப் என்ன செஃப்? இன்னிக்கான டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து வீட்ல நம்ம வந்து பொங்கல் பண்றோம்ல, அதோட சுவை வந்து கொஞ்சம் அதிகமா, வீட்ல நம்ம சண்டே சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்குங்க. அந்த பொங்கல் செய்யும் போது அரிசி வேக வைக்கிறீங்களே, அப்பவே அதை பூண்டை வந்து தட்டி போட்டாலும் சரி, தோலை எடுத்துட்டு தட்டி போட்டாலும் சரி, இல்லை நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இஞ்சி சேர்க்குறோம், அதாவது தாளிக்கும் போது இஞ்சி சேர்க்குறோம், அதை விட பூண்டு சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செஃப் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதனால நானும் வந்து இப்பெல்லாம் அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீதருங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வாலாஜால இருந்து பண்றோம். வாலாஜால இருந்து பண்றீங்க, எப்படி இருக்கீங்க? பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா? ட்ரெயின் சவுண்டா பஸ் சவுண்டா? நாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இல்ல. ஆமா, நான் நம்ப மாட்டேன். நோ, நீங்க நேர்ல வந்து நின்னு செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்ல கூட நான் நம்ப மாட்டேன். ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும்? ஓகே, ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும்னு கேட்டிருக்காங்க. சாஸ் இல்லாம எப்படி செய்யணும்? சரி, நீங்க நிஜமாவே எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அத சொல்லுங்க. நான் நிஜமாவே 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ, 7th ஸ்டாண்டர்டா? ஓகே 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 பா, இப்போ நம்பறப்பா. சொல்லுங்க செஃப். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்க செய்ய போறீங்களா? இல்ல, மம்மி செய்ய போறாங்க. ஓ, மம்மி பாத்துக்கிட்டு இருக்காங்களா? உங்களை கேட்க சொன்னாங்களா? நானே தான் கேக்குறேன். ஓ, நீங்களெல்லாம் கேக்குறீங்களா? சூப்பர். என்ன ஃப்ரைட் ரைஸ்? வெஜிடேரியனா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சாஸ் இல்லாம வீட்லயே எப்படி செய்யணும்? வீட்லயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அரிசி வந்து என்ன அரிசி? பாஸ்மதி அரிசியா இல்ல வீட்ல இருக்கிற சாப்பாடு அரிசியா? இந்தியா கேட் ரைஸ் இருக்கு. ஓ, இந்தியா கேட் வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே, கவனிங்க, நான் இப்போ சொல்கிறேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்லேயே செய்யணும் அப்படின்றாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறையாவும் சாப்பிட்லாம். இந்த சாஸ் அதெல்லாம் ஊற்றும் போது ஓரளவு நம்மளால் சாப்பிட முடியாது. ஃப்ரைட் ரைஸுக்கு இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கங்க. வீட்டில் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு அதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கொடுக்கும். வெங்காயத்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது இருந்தால் கூட வாங்கிட்டு கட் பண்ணி சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பரும். என்ன, ஃபஸ்ட்டு இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் போடுறீங்கன்னா நைஸாக கட் பண்ணுது, இல்லை இஞ்சி பூண்டு விழுது இருக்கனாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் போட்டோன்னே இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் அந்த நல்லா நைஸாக கட் பண்ணி அதுவும் இது கூட சேர்த்துங்க. என்ன காய்கறி வீட்டில் இருக்கோ, அதாவது நான் சொல்கிற காய்கறிலாம், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, வெங்காயத்தால் இதெல்லாம் இருந்துச்சு, குடமுளகா இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி இதுவும் அது கூட வதக்கிடுங்க. சிக்கனை வந்து தனியாக வேக வச்சும் இதில் சேர்த்துக்கலாம். 65 மாதிரி மசாலா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டும் இதில் சேர்த்துக்கலாம், இல்லைனா டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இதிலே சேர்த்துருங்க. இதிலே சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயை நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுங்க, இல்லைன்னா மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் இருக்குல்ல அதுவும் போட்டுக்கலாம். அதை வந்து ஊற வச்சு அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி நம்ம எப்போவுமே வீட்டில் வடிப்போம்ல, அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வடிச்சிங்க அப்படின்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதெல்லாம் தான் டிப்ஸு. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒன்றாவை போட்டு அப்படியே டாஸ் பண்ணணும். வீட்டில் நம்ம இதை செய்கிறதா, நான் பசங்களுக்கு நான் எப்படி வீட்டில் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ்னால் பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் போட்டு ஒரு 2 விசில் இல்லை ஒரு 3 விசில் விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளறி கொடுத்தேன். பசங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. நீங்கள் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராகவே வரும். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்லேருந்து சரோ பேசுகிறீங்களா? ஃபயாஸ். ஓகே, எப்படி இருக்கீங்க ஃபயாஸ்? என்ன
ஓகே, சோ இப்போ நம்ம ஷோ எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து குட்டி பசங்களுக்கான பிரத்யேகமான ஷோ மாதிரி. என் மைண்ட் வைஸ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிரா, அத சொல்லலாம்னு இருந்தேன். ஏனா எல்லாரும் ஃப்ரீயா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ்லாம் இன்னரோ ஆக்சுவலி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிளாஸ். அதனால வந்து குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கு. ஷெஃப் எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களா, சொல்லுங்க, குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பிடிக்குதோ அது வந்து சூப்பர் ஹிட் தான். சோ நம்ம ஷோ வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஷோ ஹிட் ஆயிடுச்சு. கண்டிப்பா. என்ன ரெசிபி கேட்க போறீங்க ஃபயாஸ்? பாதாம் ஹல்வா எப்படி செய்யுது? பாதாம் புரியல, நூடுல்ஸ்ங்களா? என்ன நூடுல்ஸ்? அம்மா செஞ்சாங்களா? சரி சரி சரி. பாதாம் அல்வா உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டிங்களா, இல்ல அம்மா உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாங்களா? சரி சரி, கவனிங்க, நான் இப்போ நான் சொல்கிறேன். பாதாம் அல்வா ரொம்ப ரொம்ப நல்லது. அது சேர்த்துக்கிட்டால் பச்சையாக கூட அதை அரைச்சிட்டு பால் ஊற்றி அப்படி சாப்பிட்லாம். இது பாதாம் அல்வா. இப்போ எப்படின்னா, பாதாம் ஒரு 100 கிராம் இல்லை ஒரு 200 கிராம் வாங்கிட்டிங்கன்னா, வாங்கிட்டு வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு வரும்போது, ஒரு கொதியில் வேணாம், ஜஸ்ட் சூடு வரும்போது இந்த பாதாமை போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். இந்த பாதாம் வந்து சூடாகணும், அந்த தோல் உறிஞ்சிரும். அதனால தான் இதை இப்படி இப்படி பண்ணால் தான் நல்லாவே வரும். அதனால் நான் சொல்கிறேன், தண்ணி கொதிக்குது இல்லை கொதிக்குது இல்லை, கொஞ்சம் சூடாகுது, அப்புறமா பாதாம் போடுறீங்க. பாதாம் போட்டோன்னா 2-3 நிமிஷம் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அதை தோலை உரிச்சிருங்க. உரிச்சிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சாலும் சரி இல்லை கிரைண்டரில் அரைச்சாலும் சரி நல்லா அரைச்சிட்டு, இப்போ அளவு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா 100 கிராம் இல்லை 200 கிராம் நம்ம வச்சுக்கலாம். 200 கிராம் வந்து பாதாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் பால் போதும். ஒரு இரும்பு எண்ணெய் சட்டி வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதில் செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் வரும், அடியும் பிடிக்காது, அந்த சுவை அந்த பலகாரமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாதாம் அல்வா, பாதாம் அதை அரைச்சிட்டு ஒரு டம்ளர் பாலில் இந்த பாதாமை போட்டு நல்லா வேக வைக்கிறீங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்தாவே போதும், வெள்ளை சர்க்கரையே சேருங்க. அளவு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு டம்ளர் பால் எடுக்கிறீங்களா, அதே அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துங்க. 200 கிராம் நம்ம வீட்டில் இருக்கணும்ல டம்ளர், சின்ன டம்ளர், அந்த அளவில் சேர்த்துங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வீட்டில் குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துங்க. ஏலக்காய் தூள் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா போடாமல் தான் இருக்கும். இதை அப்படியே செஞ்சாவே போதும். நெய் லாஸ்ட்டாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஆலமரத்துல இருந்து சித்ரா பேசுறேன்மா. சித்ராம்மா எப்படி இருக்கீங்க? ஓ, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. என்ன சமையல்மா இன்னைக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு எங்க வீட்ல தக்காளி தொக்கு வெண்டைக்காய் பொரியல். தக்காளி தொக்கு வெண்டைக்காய் பொரியல், சூப்பர் காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெஜிடேரியன் டிஷஸ்ல ரொம்ப குறைவான ரெசிபிஸ் தான் பிடிக்கும், அதுல இது என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட். சோ என்ன ரெசிபி மா கேக்க போறீங்க? இன்னைக்கு தம் பிரியாணி கேட்கணுமா செஃப் கிட்ட? தம் பிரியாணி கேட்டிருக்கீங்க. செஞ்சு செஞ்சீங்கன்னா எங்களுக்கு பார்சல் அனுப்பிடுங்க, ஓகேங்களா? எல்லாரும் வீட்டுக்கு வாங்க தாராளமா. கண்டிப்பா கண்டிப்பா நாங்க வந்துடுறோம். பேசுங்கம்மா செஃப் கிட்ட. வணக்கம்மா. ஹலோ சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நன்றிமா. சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தம் பிரியாணி வந்து அரிசி எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி கொதிச்சோடனே அரிசியை அதில் போட்டுட்டு, அது ஒரு வகையான தம் பிரியாணி. இந்த தம் பிரியாணி இப்போ நம்ம சொல்ல போகிறது எப்படின்னா, இதிலே மசாலா செஞ்சுருவோம், தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற மாட்டோம், சிக்கனும் போட்டுருவோம், சிக்கன் உள்ள தண்ணி வந்துடும். அரிசியை மட்டும் இந்த சைடு ஒரு 4 நிமிஷம் இல்லை ஒரு 6 நிமிஷம் அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு, அதை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தம்மு போடுறது. இது ஒரு வகையான தம் பிரியாணி.
பாத்திரம் எண்ணெய் கடலெண்ணெயவே போட்டுங்க. கடலெண்ணெய் போட்டுக்கோ. பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் ஒரு ஒரு பீஸு போட்டாவே போதும். பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பீ பீஸு போட்டுக்கிட்டு அதில் ஒரு பாதி வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் இப்போ சொல்கிறேன், பாதி வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு அந்த கலர் வந்து கொஞ்சம் வரணும், ஒரு ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலர் நல்லா வதங்க விட சொல்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இதில் ஒரு தக்காளி சேர்த்துங்க. இதில் அந்த தக்காளியும் போட்டு வதங்கினேன், இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குழிக்குரண்டி அளவுக்கு தயிர், தயிர் போட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கனும் போட்டுருங்க. சிக்கன் போட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு கிண்டினீங்க அப்படின்னா சிக்கனில் உள்ள தண்ணிலாம் இறங்கிடும். இதிலே கொஞ்சமாக கல் உப்பு போட்டு உப்பு பார்த்துங்க. பார்த்ததுக்கப்புறம் இதில் வந்து உப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். இந்த மசாலாவில் பிரியாணி மசாலாவில் உப்பு கரெக்டாக இருக்கணும். இந்த அரிசியை நம்ம வடிக்கிறோம் பாருங்கள், அதில் எப்படின்னா தண்ணி அரிசி இது கூட வந்து ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு பீஸு போட்டால் வரும், புதினா இலை இருக்குல்ல அதுவும் இதில் சேர்த்துங்க. இதுலேயும் உப்பு போட்டுங்க, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயும் இதிலே ஊற்றிங்க. ஊற்றினதுக்கு அப்புறமா நல்ல ஒரு 2-3 கொதி வந்தோன்னா அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா உடையக்கூடாது, கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும். அப்போ வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இங்கே மசாலா ரெடியாக இருக்கும், அது இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வீட்டில் கரம் மசாலா தூள் இருந்துச்சுன்னா லேசாக அதில் போட்டுங்க. நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா மூடி ஸ்லோ ஃபயரில் தான் இதை குக் பண்ணுமே. சிக்கனும் வெந்துருச்சு ரைஸும் வெந்துருச்சு, அதனால் 10 நிமிஷம் விட்டாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைகள்லாம் எப்படி இருக்குது அதே மாதிரியே இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஷெஃப், ஏன்னா எங்கள் டேடிக்கும் மம்மிக்கும் எனக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அவங்களுக்கு வந்து நான் விஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் அவங்களோட ஆனிவர்சரி அன்னைக்கு எனக்கு ஷூட் இருந்தது இல்லை, இந்த மாதிரி லைவ் ஷோ. சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னோட டேடி பால் ஆசிர்வாதமுக்கும் சரி மம்மி தேன்மொழிக்கும் சரி ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நானும் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப லக்கி, நீங்க வந்து எங்களோட பேரண்ட்ஸா கிடைக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேர் இல்லைன்னா நாங்க கிடையவே கிடையாது. எங்களை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்களா வளர்த்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல கடவுளுக்கும் உங்களை எங்களுக்கு பேரண்ட்ஸா கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி ஆனிவர்சரி. நானும் அப்படியே ஹாப்பி ஆனிவர்சரி அத்தைக்கும் மாமாவுக்கும் என்னுடைய ஹாப்பி ஆனிவர்சரி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ சோ மச் ஷெஃப், ரொம்ப ரொம்ப நன்றி. மம்மி டேடியோட சார்பா நான் சொல்லிக்கிறேன். சோ நேற்றுக்கான கேள்வி வந்து என்ன, அதுக்கான விடை என்ன வாழை மரம் நிறைய பேர் சொல்லுதுங்க, அதுதான் உண்மையான விடையும் கூட. இப்ப அதை பத்தி அவங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது. இந்த பதிலுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு செஃப் சொல்லிட்டாரு. இதே கரெக்டான ஆன்சரை நேத்து யூடியூப்லயும் நம்ம ஷோல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நிறைய பேர் வந்து சூப்பரா ரெஸ்பான்ஸ் கொடுத்து சூப்பரா கரெக்டான பதிலை நீங்க வந்து அனுப்பியிருந்தீங்க. சோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே இப்ப நான் ரீட் அவுட் பண்றேன். சோ யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவினா விஜேஷ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌமியன் அக்ரிகல்ச்சர் ஆர்பிஎம் சொல்லியிருக்காங்க, மோகனா எஸ் சொல்லியிருக்காங்க, ராஜேஸ்வரி ராஜா சொல்லியிருக்காங்க, ஜெயா ஆர் சொல்லியிருக்காங்க, மகாலட்சுமி சொல்லியிருக்காங்க, தேவி சொல்லியிருக்காங்க, சிஜே மாதவன் சொல்லியிருக்காங்க, மகேஸ்வரி வடிவேலன் சொல்லியிருக்காங்க, எமிமா பூங்கோடி பூங்குடி சொல்லியிருக்காங்க, ஐயப்பன் ஷெஃப் சொல்லியிருக்காரு, அவரும் ஒரு ஷெஃப் போல ஷெஃப், ஐயப்பன் ஷெஃப் சொல்லியிருக்காங்க, செல்வராஜ் சுமதி சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ராமன் ஆர் எஸ் சொல்லியிருக்காங்க, சதீஷ் சொல்லியிருக்காங்க, ஹேமலதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச், எங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து கரெக்டான ஆன்சரையும் வந்து சூப்பராக சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் பண்ணதுக்கு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத ஷெஃப் கிட்ட கேட்கலாம். இன்னைக்கான கேள்வி வந்து 2 கேள்வி இருக்கு, அது வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் சொல்கிறேன். அதாவது இந்த கேள்வி என்ன அப்படின்னா கீரைகளின் அரசன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது, இது இன்னொரு நாள் கேட்குறேன். இந்த கீரையை வந்து நீங்கள் இந்த கீரை வகையை நீங்கள் உடம்பில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பித்தம் வாதம் கபம் அப்படின்னு இருக்குல்ல இந்த மூணுத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய இந்த கீரை வகை என்ன கீரை வகை, அதுதான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 3 மேஜரான இஷ்யூ பாத்தீங்கன்னா வந்து பித்தம் வாதம் கபம் தான். இது மூணுத்தையுமே இந்த ஒரு கீரை சரி பண்ணிடும் அப்படின்னு செஃப் சொல்லியிருக்காரு. அது என்ன கீரை வகை அப்படிங்கறத கரெக்டா நீங்க வந்து இன்னைக்கான யூடியூப் வீடியோ கீழே வந்து
நீங்கள் அழகாக வந்து உங்களுடைய ஆன்சரை போட்டுடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ கரெக்டான ஆன்சரை நீங்கள் போட்டுருங்க. நாளைக்கு இதே மாதிரி யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்களோ அவங்களுடைய நேம்ஸை வந்து நான் வந்து ரீட் பண்ணி காட்டுவேன். ஸோ இன்றைக்கான அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். மதுரையில இருந்து யார் பேசுறீங்கம்மா? நான் கல்பனா தேவி பேசுறேன். கல்பனா தேவி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேம்மா, என்னம்மா ரெசிபி கேட்க போறீங்க? நான் அதுக்கு முன்னால சொல்றேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. உங்க அப்பா அம்மாவுக்கு எங்களோட அன்பு பெரி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. பத்த குழம்பு எப்படி செய்யணும்? மணத்தக்காளி மணத்தக்காளி வத்த குழம்பு நம்ம இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். மணத்தக்காளி வத்த குழம்பு வந்து அந்த மணத்தக்காளி வாங்கிட்டு வந்தோடனே அதை கிளீன் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணிட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். 4 தக்காளி, 1 டம்ளர் அளவுக்கு புளி கரைசல் இதுலயே எல்லாமே போட்டுருங்க. அந்த தக்காளி அரைச்சதுலே அதிலே வந்து கல்லுப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா 2 ஸ்பூன், தனியாத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சுட்டு இதை அது கூட போட்டு மிக்ஸ் நல்லா கொதிக்க விட்டவே போதும். தாளிக்கும் போது நல்லெண்ணெயில் தாளிங்க. வடகம் போட்டும் தாளிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வடகம் இல்லை அப்படின்னா கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதை மட்டும் போட்டு தாளிச்சுட்டு பூண்டை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி போடுங்க. அதுவும் வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி அரைச்சது, அது கூட 1 டம்ளர் அளவுக்கு புளி, அதிலே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா மணத்தக்காளியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வடிகட்டி வச்சுருப்போம்ல அதுவும் அந்த இதில் வதக்கிட்டு இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் இன்னைக்கு கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஷெஃப், ரொம்ப தேங்க்யூ ஷெஃப், சூப்பரான ரெசிபீஸ்லாம் எங்களுக்காக சொன்னதுக்கு. இதே மாதிரி நாளைக்கு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.